நாட்களை கடந்த நிலையில் நேற்றைய தினம் சர்வைவர் நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டி பரபரப்பாக ஒளிபரப்பாகியது. இதில் முதல் இறுதிப் போட்டியாளராக விஜயலட்சுமி தேர்வு செய்யப்பட்டிருந்தார். விஜய்க்கு கொடுக்கப்பட்ட சலுகையை பயன்படுத்தி வனேசாவை இரண்டாவது இறுதிப் போட்டியாளராக அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து மூன்றாவது இறுதிப் போட்டியாளருக்கான போட்டி நடைபெற்றது. கற்களை கொண்டு தீயை மூட்ட வேண்டும். தீ பற்றி எறியும் போது சிவப்பு கொடி கட்டப்பட்ட கயிறு அருந்து, பின்னர் சிவப்பு கொடி ஏற்றப்படும். முதலில் யாரின் கொடி ஏற்றப்படுகிறதோ அவரே மூன்றாவது இறுதிப் போட்டியாளர் என்று அர்ஜுன் அறிவித்தார். இதற்கான போட்டியில் உமாபதி மற்றும் சரண் கலந்து கொண்டனர். இந்த போட்டியின் போது கையில் அடிபட்டதால் இரத்தம் வழிந்த போதும் சரண் அதை மனதில் கொள்ளாமல் சுறுசுறுப்பாக தீயை மூட்டி முதலில் சிவப்பு கொடியை ஏற்றி மூன்றாவது இறுதிப் போட்டியாளராக இடம் பிடித்தார். இந்த போட்டியில் தோல்வியடைந்த உமாபதியிடம் அர்ஜுன், உண்மையில் நீங்கள் ஒரு சிறப்பாக விளையாடக்கூடிய நபர், ஆனால் நீங்கள் இன்று சிறப்பாக விளையாடவில்லை, இதற்கு என்ன காரணம் என கேட்டார். இதற்கு பதிலளித்த உமாபதி, நேற்று கூட விஜயலட்சுமி என்னைத்தான் இரண்டாவது ஃபைனலிஸ்டாக அழைத்து செல்வதாக கூறியிருந்தார். ஆனால் திடீரென வனேசாவின் பெயரை கூறியதால் நான் மிகவும் குழம்பி விட்டேன். அதற்கு பிறகு என்னால் போட்டியில் கவனம் செலுத்த முடியவில்லை என்றார். இதையடுத்து போட்டியிலிருந்து உமாபதி வெளியேறி நடுவரானார். இதையடுத்து இறுதிப் போட்டிக்கு விஜயலட்சுமி, வனேசா மற்றும் சரண் ஆகிய மூன்று பேரும் தேர்வாகினர். விக்ராந்த், இனிகோ, நந்தா, அம்ஜத், உமாபதி, ஐஸ்வர்யா, நாராயணன் ஆகியோர் நடுவர்களாக இருந்தனர். அவர்கள் அனைவரும் ஓட்டு போட்டு சர்வைவர் டைட்டில் வின்னரை தேர்வு செய்ய வேண்டும். இதில் அதிக வாக்குகளை பெற்ற சிங்கப்பெண் விஜயலட்சுமி சர்வைவர் டைட்டில் வின்னராக தேர்வு செய்யப்பட்டார். இந்த மகிழ்ச்சியான தகவலை தொகுப்பாளர் அர்ஜுன் அறிவித்தார். அவருக்கு 1 கோடி ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி வைக்கப்பட்டது. தன்னந்தனி தீவில் 90 நாட்கள் பெரும் சவாலான டாஸ்க்குகளை செய்து அசத்திய விஜயலட்சுமியை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். இதேவேளை சவால்களினால் மட்டுமே இந்த வெற்றி கிடைக்கவில்லை. 6 வாரங்கள் 3ஆம் தீவிலிருந்து தனி பெண்ணாக சாதித்த காயத்ரியை திட்டம் போட்டு தூக்கியது விஜய்தான். காயத்ரி ஐஸ்வர்யா போன்ற போட்டியாளர்களுடன் நேருக்கு நேர் மோதினால் வெற்றி எப்படியும் எட்டா கனி என்பதை அன்றே உணர்ந்து அவர் தீட்டிய திட்டங்கள் பார்வையாளர்கள் பார்த்ததே. இதேபோல நல்ல விளையாட்டு வீரர் நந்தாவை வெளியேற்ற இவர் கூறிய காரணம் இங்கு நினைவுபடுத்த வேண்டிய ஒன்று. ஆஃப் மைக்கில் ஒன்றும் ஆன் மைக்கில் ஒன்றும் பேசி வருகிறார் என்று கூறியே அவருக்கு வாக்களித்திருந்தார். ஆனால் அதை இவர்தான் செய்திருக்கிறார். உமாபதியிடம் உனக்கு நான் ஓட்டு போடுவேன் என்றும், சரணிடம் வனேசாவுக்கு ஓட்டு போட மாட்டேன் என்றும் கூறியிருந்தார். இதையெல்லாம் வெற்றிக்காய்களை நகர்த்த இவர் கையாண்ட யுத்தி என்பது கடைசி நொடியில்தான் உமாபதிக்கு தெரியும். இதன் போது அவர் மனமுடைந்து போனது பார்வையாளர்களுக்கும் கலங்க வைத்திருந்தது. எல்லாம் விளையாட்டுதானே. முன்பு நான் கூறியது போல இந்த போட்டியின் வெற்றியாளர் நிஜ வெற்றியாளர் கிடையாது. யாரெல்லாம் மக்கள் மனங்களை வென்றார்களோ அவர்களே நிஜ நாயகர்கள்.